என் உயிரை வாங்குறாங்க, பீசா செய்யற பீசா செய்யறேன்னு சொல்லிட்டு நமக்கு தான் எதுவும் வரமாட்டேங்குது, ஏன் செய்யற அப்படின்னு சொன்னா மூஞ்சி பாரு எப்படி நசுக்கு போன டப்பா மாதிரி வச்சுருக்கா. சீரியஸாவே இந்த எந்த ஒரு புது விஷயம் செஞ்சாலும் ஒரு என்கரேஜ்மெண்டே இல்லை இந்த வீட்டுல. புது விஷயம் வச்சா ஏதாவது வேற யாருக்குன்னா கொடுத்து ட்ரை பண்ணுவோம், என்ன வச்சு ட்ரை பண்றாங்க, இது என்ன நியாயம் சொல்லுங்க. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்த்தாலும் என்னதான், முன்னாடி கேக் செஞ்சு டார்ச்சர் பண்ணுவா சரிங்களா, அது இப்ப மறந்துட்டா, எல்லா பொருளும் எடுத்து உள்ள வச்சுட்டா. கேக்கு அந்த கேட்டா பாத்தீங்களா, சாமான எல்லாம் வாங்கி கொடுத்தேன், அந்த என்ன சொல்ல ட்ரே அந்த கட்லரி செட் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன், அதெல்லாம் ஓரம் வச்சுட்டா. ஒரு 6 மாசமா அதை பத்தி பேசல, ஊருக்கு போயிட்டு வந்து அந்த கேக் பத்தியே நினைக்க. என் பர்த்டே கூட செய்யற சொன்னா ரொம்ப கால தொட்டுக்கு மாதிரி கேக் எல்லாம் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப வந்து பீசா நான் எடுத்துருக்கிறான், தெரியாத சில கூட்ட பீசா சீஸ் கட் தான் வாங்கி வச்சேன், நான் பீசா செஞ்சுதான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. என்ன வச்சு என்ன பீசா பீசா மாதிரி இருந்தா பரவாயில்ல, ரொம்ப ஓவரா இன்ட்ரடக்ஷன் வரட்டி வரட்டி தெரியும் பாத்தீங்கன்னா, வரட்டி உடையும் பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கும். அதுதான் பயம், காய்கறி வாங்கிங்ஸ் ஒரே ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் பீசா, கிட்டத்தட்ட 1/2 மீட்டர் பீசா செய்ய போறேன். அதுல டாப்பிங்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப் ஆஃப் பெல் பெப்பர்ஸ் அண்ட் ஆலிவ்ஸ் போட்டு செய்யலாம். இப்போ பீசா செய்ய தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, பாத்திரம், மைதா மாவு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க மைதா மாவு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவுல கூட செய்யலாம். மைதா மாவு செஞ்சே வரட்டி இருந்தா கோதுமை பாத்துங்க, வரட்டி கிடையாது கல்லு. சர்க்கரை அப்புறம் முக்கியமான பொருள் நம்ம வந்து செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் யூஸ் பண்ணாததுனால ஈஸ்ட், இது வந்து நம்ம ஊர்லயும் கிடைக்குது. ஈஸ்ட் இல்லைன்னா நீங்க வந்து தயிர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டு கூட பண்ணலாம், பட் வந்து அதை விட இது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் பால் உங்களுக்கு வேணும்னா வெண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் மோர் கூட தெரியலன்னா அமைதியா இருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தெரிஞ்ச மாதிரி சொல்ற மாதிரி. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாலை வந்து கொஞ்சம் ஸ்லோல வச்சு ஒரு லைட் வார்ம் ஃபிங்கர் நம்ம ஃபிங்கர் டிப் பண்ணோம்னா பொறுக்குற அளவுக்கு சுடுறோம். ரொம்ப சூடா இருந்ததுன்னா ஈஸ்ட் வந்து ஒரு பதம் பாக்கணுமா, ஒரு பதம் பாக்கணுமா, அத இப்படி 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 அது கிடையாது, சக்கரை பாக்க காய்ச்சணும், அது வேற தெரியாது, தெரிஞ்சது கத்துக்கறேங்க. கத்துட்டு என்ன செய்வா போறீங்க, செஞ்சுட்டு குறை சொல்லுங்க, செஞ்சுக்க வேண்டியது தானே, அது என்ன பேச்சுலர் ஆக போறீங்க இனிமே,
எடுத்து தெரியாத அதெல்லாம் கிளம்பின எனக்கு வேற ஸ்ட்ரெஸ். ஆனா பொண்டாட்டிங்க எல்லாம் அப்படி இல்லங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் புருஷன் எப்ப வருவான் அப்படின்னு தான். அது எதுக்குடா எப்ப வருவான், அவனை எப்ப டார்ச்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பொம்மை கொடுத்தோம்னு வச்சுக்கோ, அதுக்கு என்ன பண்றோம்னு தெரியாது. மூக்கு பிடிச்சிக்கலாம், காது பிடிச்சிக்கலாம், அது மாதிரி நாங்க அது மாதிரி நான் எத்தனை பேர் அது மாதிரி இருக்காங்க. ஹஸ்பண்ட் மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஹஸ்பண்ட் மாதிரி பாக்குறது இல்லைன்னா தெரியல, கமெண்ட்மே பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே, நம்ம பேசியே பாத்தீங்கன்னா 8 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. நம்ம கடக்கடன் பீஸா செஞ்சுட்டு உங்களை பாக்குறேன் இருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசின் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட எடுத்துங்க. ஒரு 1.5 ஸ்பூன், சரிங்க எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சூடான ஒரு பால் எடுத்துக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெதவெதப்பு வந்து இல்லை. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குண்டாக இருக்குது பால், நீங்கள் வேறு மாதிரி குண்டால் கூட பால் காய்ச்சிக்கலாம். அடிச்சிருவேன், அமைதியாக இருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஆலிவ் ஆயில் ஊற்றுக்குங்க, இல்லைன்னா வந்து பட்டர் இருந்தால் பட்டர் ஊற்றிக்கோங்க. பட்டர் கொஞ்சமாக இல்லை 1 ஸ்பூன். இந்த பாம் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா? இது ஆலிவ் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணி லைட்டாக இப்படி ஒரு ஷேக் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த இது வந்து கரைஞ்சிடும், சக்கரை கரைஞ்சிடும். இப்போ வந்து நான் கொஞ்சம் சூடு பண்ணியிருந்தேன் பாலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சூடு செக் பண்ணல, சூடான பாலை அப்படியே ஊற்றிருக்கேன். சக்கரை கரையணுன்றதுக்காக இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே ஆற வச்சுட்டு கரெக்டான பதம் வரைக்கும் ஆற்றிடுங்க. ஏன்னா நம்ம வந்து பால் குண்டானில் கை விட்டு நம்ம செக் பண்ண முடியாது எப்படி கண்டுபிடிப்பு. அதனால சூடான பாலை இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெத்தட் நான் ஃபாலோ பண்ணல. பால் குள்ள வந்து பால் கெட்டு போயிடும் சொல்லிட்டு காது பேசிச்சு. ஆமா அதான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. ஸோ ஒரு ஃபிங்கர் விட்டு பார்த்தோம்னா ஒரு லைட்டாக ஒரு வார்ம்னஸ் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். ஆலிவ் ஆயில் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு. அது பார்த்தீங்கன்னா மீன் முட்டை மாதிரி இருக்குங்க. ஆமாம், இப்போ இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம போடுற மாவுக்கு ஏற்ற மாதிரி நான் இவ்வளோ ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கார அதை பூச்சின்னு சொல்லுவார். ஆமாம், ஆக்சுவலி இது இந்த பாக்டீரியா ஈஸ்ட் என்பது அது பாக்டீரியா தானங்க, அதனால பாக்டீரியான்றதுனால அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து இதை ஒரு சூடான சர்ஃபேஸ் மேலே இப்படி வைப்போம். இது ஜஸ்ட் ஆக்சுவலி ஒரு விஸ்கு வச்சு கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். மூடி வச்சிட்டோன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி காமிக்கும். அது அவ்வளோக்கு எவ்வளோ சூடாக இருக்கும் பக்கத்தில் வச்சுன்னா அது அளவுக்கு பூச்சி சீர்மம் வளரும். அதனால தான் அது வளர போது. இப்போ ஸோ இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ போட்ட ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு பாருங்க, புஸ் 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 புஸ்ன்னு நல்லா பொங்கிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் சொல்யூஷனோட என்ன மாவு போட்டாலும் அவன் வந்து பொங்கிடுவான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாவு இது மோந்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சு ஸ்மெல். மாவு நம்ம இட்லி மாவுலாம் குளிச்சா சேம் தான், இது சேம் கான்செப்ட் தான். இது இட்லி மாவுல என்னத்துக்கு பாக்டீரியனால தான் குளிக்குது. சரி ஓகே, இப்போ இந்த மாவை வந்து பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மாவு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம அப்படி சப்பாத்தி மாவு பிசைறோமோ அதே மாதிரி நல்லா பிசையணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டு பிசைற மாதிரியா இப்போ அளவு பார்த்துக்கோங்க.
இல்ல கேக் வந்து லிக்விடா இருக்கும். இப்ப அளவு பாத்துக்க எவ்வளவு இருக்கா, நார்மல் சப்பாத்தி மாதிரி இருக்கா? இப்ப இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கிளாத் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிச்சு காமிக்கிறேன் எவ்வளவு பெருசா அது வளர்ந்துருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். காத்து போகாத மாதிரி இல்ல, நல்லா வார்மா இருக்கணும் இடம். இப்போ மாவு பாத்தீங்கன்னா இதான் கண்டிஷன். இப்போ ஊற வச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது குளிர் இதில் தெரியுது பார்த்தீங்களா, இல்லை இந்த அந்த லேயர்ஸில். இது ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நேரம் பொங்க விடணும், குளிர்காலன்றதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பொங்கிருக்கு. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா மத்தியான டைமில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் விட்டிங்கன்னா இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் நமக்கு இப்போ டைம் இல்லாத மதம் வந்துருக்கும், அந்த ஃபுல்லாக கூட வந்துருக்கும் இல்லை. பார்த்துக்கலாம், இதை பாருங்க நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தரட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ வந்து ஒரு போர்டு மாதிரி எடுத்து, நான் பெரிய சைஸ்ல நம்ம கிட்ட இல்லை, அதனால வந்து அவனோட ரைட்டிங் போர்டு தேவை சொல்றது. அதுல வந்து மாவு பரட்டி இந்த பெரிய மாவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மினிஸ் பிரெட்டா வந்து தச்சு வச்சுக்கணும். அது பெரிய ரோலிங் பின் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இங்கே ஓடி ஸோ நல்லா இந்த மாதிரி நீங்க மெலிசா வேணாலும் மெலிசா போட்டுக்கலாம், இல்ல ரெண்டு மூணு. நான் வந்து இந்த ஓவனோட ட்ரேல செய்யறதுனால இதுல செய்ய போறோம், அது அந்த சைஸ்க்காக வச்சிட்டேன். அந்த சைஸ்னால இந்த சைஸ் நான் வந்து திரட்டிக்கிறேன். இது வந்து ஒரே திக்னஸ்ல இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இல்லை அது நம்ம போட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை சொல்றேன், அது ஒரே திக்னஸ் திரட்டவும் முடியாது, கொஞ்சம் குண்டோ ஒல்லி அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே வந்து இந்த ட்ரேல கொஞ்சம் இப்போ தண்ணியா இருந்து தொடச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த ஆலிவ் ஆயில் ஊற்றி அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லா இந்த மாவை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஓகே, ஒரு வழியா மேடம் வந்து போட்டாங்க. ஆமா, இப்போ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு தின் லேயர் ஆஃப் ஆலிவ் ஆயில். ஓகே, நீங்க ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் இல்ல, பட்டர் வேணும்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கையில தான் ஊத்தணும்னு இல்ல, கையில பிரஷ் இருந்ததுன்னா பிரஷ்ல பண்ணலாம். என்கிட்ட பிரஷ் எங்க வச்சேன்னு தெரியல, இங்கேயோ வச்சுட்டேன் இந்த பேஸ்ட்ரி பிரஷ். அது இருந்தா அது மேல இப்படி நம்ம கை சுத்தமா தான் இருக்குது, ஸோ பிரச்சனை கிடையாது. கையில வந்து செஞ்சோன்னு டேஸ்ட் அதிகமா இருக்கும். கடைகள்ல பேக்கரிஸ்லாம் வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டுமே போட்டு குட்டி குட்டி பீஸா செய்யறாங்க. அப்படி கூட வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் கூட செய்யலாம். ஆனா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த டொமேட்டோ பேஸ்ட் இது பாத்தீங்கன்னா டொமேட்டோ பேஸ்ட் இல்லாதவங்க வெறுனே தக்காளி இருக்கு, ஒரு நாலஞ்சு தக்காளி, அதை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு அதை வந்து அரைச்சி வச்சுட்டேன்னா டொமேட்டோ பேஸ்ட் கிடைச்சிடும். இது கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடு. இது வந்து ஒரே ஒரு ஸ்பூனு இல்லை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, அப்புறம் பெப்பரு, உப்பு, அப்புறம் சுகர், அது கூட கொஞ்சம் ஆலிவ் ஆயில். ஸோ இது எல்லாத்துலேயுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இப்போ அந்த பீஸாக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து இப்போ பீஸா சாஸ் ரெடி பண்ண போகிறோம். பேஸ்ட் ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ பீஸா சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேஸ் மேல நம்ம போட்டுட்டோம். நாங்க சொல்லுவோம் அழகா அழகு இல்லையா சொல்லிட்டு போடுங்க. ஸோ இப்போ இதுல போட போற டாப்பிங்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த கலர் குக்கு இது போட மிளகா, ஆலிவ்ஸ், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லைஸ்டு மீட், இந்த டெலி மீட், அதுக்கப்புறம் பைனாப்பிள் போடணும்னு ரொம்ப ஆசை. பட் இங்க பைனாப்பிள் பாத்தீங்கன்னா ஒன்று பெருசா வாங்கறது கஷ்டப்பட்டுன்னு காஸ்ட்லியும் கூட, அதனால நான் இந்த டின் பைனாப்பிள் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ உள்ள எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ தண்ணி வேற வருது. உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக பைனாப்பிள் இருக்கு. நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்லைஸ் மட்டும் எடுத்துப்போம், ஏன்னா ரொம்ப இனிப்பாயிடும். ஸோ அதனால ஒரே ஸ்லைஸ் எடுத்துப்போம். கலர் குக்கும்பர் போட்டுக்கலாம். சரி, கலர் குக்கும்பர்னே வருது, கலர் கேப்சிகம். இதை கட் பண்ணி போடுங்க. சும்மா பிச்சு பிச்சு போடுவோம். நல்லா எக்ஸிக்யூட்டிவா பண்ணுங்க. எக்ஸிக்யூட்டிவா என்ன எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா? சமைக்கிறது ஒரு கலைங்க. அப்படிங்களாங்க, கொலை பண்ணாதீங்க. பேச மாட்டீங்க? ஆ பேசுவாங்க, நான் பேசுவாங்க. போதும் நினைக்கிறேன், இதை எடுத்து வச்சுக்கலாமா? போடும் போடுங்க, போட்டுருங்க எல்லாத்தையும். இப்போ போட்டுருங்க, போடுங்க போடுங்க. அதுக்கு மேலே ஒரு தனி லேயரே ஃபார்ம் ஆனாலும் பரவாயில்ல. இது மாவு மாவு மாதிரியே இன்னொன்று கொலை பண்ணுறீங்க, நாங்கள் இப்போ சாப்பிட்ருவோம். ம், கேப்சிகம் நல்லா தூவி விடுங்க. இது பேர் கேப்சிகம். ஆலிவ்ஸ், ஐ லைக் த ஆலிவ். ஓகே ஓகே, ஸோ சீஸ் போட்டுடலாம். போடுங்க ரெண்டு இன்னொன்று.
என்ன சீஸ் மொசரெல்லா மொசரெல்லா சீஸ் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல மொசரெல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு கரெக்ட் மொசரெல்லா செட்டார் எது வேணால் போட்டுக்கலாம் செட்டார் கட்டியாக இருக்குல்ல செட்டார் ஸ்ப்ரெட்டடாகவும் இருக்கு துவர்க்க முடியும் போடு நல்லா ஃபுல்லாக போடு எட்டெல்லாம் வைக்காதீங்க எந்த தானே நோட் என்ன செய்ய உயிர் வாங்குவீங்க நீங்கள் தானே வாங்கினீங்க இதை நானா வாங்கினேன் நான் ஐஸ் குட்டி கேட்டாலே டிவியெல்லாம் பார்த்து மட்டும் அப்படியே மொத்தமாக தின்னுடுவாளா அதுதான் நான் பண்ண நான் தான் தின்னு தொலைக்கணும் ஐஸ் குட்டிக்கு மட்டும் தனியாக செய்ய முடியுமா இப்போ அவன் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 250 எங்கிள்ஸில் செல்சியஸ் ஸோ ஹையஸ்டில் வச்சு இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம் எடுத்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம நம்மளே வாலண்டியாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ திறந்து காமிக்கிறேன் பாருங்கப்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு பார்ப்போம் இப்போ இறக்கியாச்சு இந்த தோசை திருப்பி வச்சு அழகாக இப்படி எடுத்து விடணும் எடுத்து விடாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ பாருங்க ஸோ செய்முறை விளக்கம் டேஸ்ட் பண்றதுக்கு வந்து சரவணன் பயப்படுறாரு அதனால வந்து நம்மளே டேஸ்ட் பண்ணிடு என் பையன் டேஸ்ட் பண்ணும் இதடா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா நல்லா இருக்கு ஆ இதுக்கு மேலே என்ன வேணும் எப்படியும் கேமரா பிடிச்சிட்டு இருக்கிற நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டார் அதனால் நமக்கு குழந்தைங்க சொல்கிறதே போதும் வேணான்னு பிடிக்காதவங்க சாப்பிட வேணாம் எனக்கு நான் வேறு ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்கிறேன் இதே தான் சாப்பிடணும் ஓகே இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திப்போம் பாய் 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 சைனிங் ஆஃப் ஃப்ரம் சரவணன்